Welcome to Goodus World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி உருவ எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம 1 கிலோ தக்காளி வாங்கி வச்சிருக்கோம். அது நல்லா கழுவி தண்ணி இல்லாம தடச்சு காம்பு நிக்க வச்சிருக்கேன். காம்பு எப்படி நிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தக்காளி காம்பு பக்கத்துல கத்திய வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்திட்டீங்கன்னா அதுவா வந்துடும். பாருங்க இப்படி வந்துடும். இது வந்து எதுக்கு எடுக்கிறோம்னா இது போட்டா கிட்னியை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இதை நம்ம எடுத்துருவோம். 1 கிலோ தக்காளி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி உருவாக்கி நம்ம 1 கிலோ தக்காளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 150 புளி நான் வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நாரெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 150 புளி, தேவையான பெருங்காயத்தூள், 200 உப்பு, ஒரு டம்ளர் உப்பு வேணும், தேவைப்படும். கருவேப்பிலை வந்து ஒரு 5-6 குத்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் வந்து 2 பூண்டு, பெரிய பூண்டில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய பூண்டு, முழுசு பூண்டுல எடுத்து வச்சுருக்கேன். அதை 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 வரமிளகாயை சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச் சைஸு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 கிலோவுக்கு நம்ம 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கணும். அதேமாரி மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி, 1/2 கிலோவுக்கு வந்து 150 மிளகாத்தூள்லேருந்து 200 மிளகாத்தூள் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி அவ்வளோதான். இதை நம்ம இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோம். வெறும் பாத்திரத்தில் தான் நம்ம வந்து கடுகெலாம் வறுத்துக்கணும். அது பொறிஞ்சு படப்படன்னு வெடிக்கும், அப்போக்கி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பொறிஞ்சு நல்லா கறி வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டோம். இப்போ வெந்தயத்தை சேர்த்தோம். இப்போ வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு. நம்ம இதையும் அதோட சேர்த்தோம். நம்ம ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் இப்போ ஊற்றி நான் அந்த புளியை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாது. எடுத்தாங்க இதை வறுத்துன்னு கேட்டீங்கன்னா நான் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது என்ன கடையில் வாங்க புளி, அதனால் கழுவி எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த புளியில் இருக்க ஈரப்பதம் வந்து கொச்சுனா போதும். நமக்கு அதை எடுத்து வச்சிடலாம் ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் இன்னொரு பெரிய கடாயை வச்சு ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியை அரைச்சி போடுறதுன்னா நல்லா ஆற வச்சுருங்க. இல்லை அப்படியே சேர்க்குறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியேவும் சேர்த்துக்கலாம். ஆனால் அரைச்சி போட்டால் வந்து எல்லா பேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அப்படியே போட்டால் அது அப்புறம் கடைசியில் எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நான் அரைச்சி தான் போடுவேன், நீங்கள் உங்கள் இஷ்டம். இப்போ தக்காளி வந்து எண்ணெயில் போட போகிறோம். நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். அதனால் தக்காளியில் ஓட்டை இருக்கும், தண்ணி பட்டுச்சுன்னா தெரிக்கும். இல்லை தண்ணியில் தண்ணி படாமல் இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருணும். மூடி வச்சு வேக வச்சுருக்கணும். வச்சுட்டு நம்ம அடுக்கி வச்சிருக்கோம் எண்ணெயில். இதை மூடி வச்சோம்னா கொஞ்ச நேரம் வெந்துடும். அதுக்குள்ள இந்த வெந்தயத்தையும் கடுகையும் நுணிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வெந்தயமும் கடுகும் நுணிக்கிட்டு வந்தாச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வேகிறதுக்குள்ள இந்த புளியவும் ஒரு சுட்டு போட்டு எடுத்து வந்துடும். மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புளியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் அரைப்படும். நைஸாலாம் அரையப்படாது, இப்படி தான் இருக்கும். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்ல வாசனை, நல்லெண்ணெய் வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி திரட்டி வச்சுக்கோம். நல்லா வேகணும். தக்காளி வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி நல்லா மசந்து வரணும்.
தக்காளி வந்து இந்த நல்ல பழுத்த தக்காளியெலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும், கொல கொலன்னு இருக்கிற மாதிரி பழுத்தது இருக்காமல் நல்ல கல் மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக ஊறுக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக அது கெட்டு போகாது, வெளியில் இருந்தாலுமே கெட்டுறதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுக்கு சேர்த்துக்குவோம், சீக்கிரமாக மசந்துடும். மூடி வச்சிடலாம், மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கும், நல்லா மசிஞ்சு வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்க நம்ம ஒரு பொட்டு கூட தண்ணி விடல, அந்த தக்காளியை தொடச்சுதான் வச்சோம், ஆனால் பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அது கூட புளியை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கழுவி நார் எல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் வந்து மண்ணெல்லாம் இருக்காது, தைரியமாக போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 100 புளி, 1.5 கிலோ 150 புளி, இது அப்படியே வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும், அப்படியே இருக்கட்டும். மூடி வைக்க வேணாம், மூடி வைக்காமல் இருந்தோம்னா சீக்கிரம் வற்றிடும். ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கோம். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு, இந்த அளவுக்கு தான் கெட்டியாகும். நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்படும், மொத்தமாக 200 லிட்டர்லேருந்து 1 கால் லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவைன்னா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே தாளிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடுகு உளுந்து பொருந்துருச்சு, நம்ம அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், அப்படி இருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம், கற்பனை இருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகாய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட பெருங்காயத்தை சேர்த்துக்கோ, 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோ. அது கூட நம்ம நுணுக்கி வச்சுருக்க கடுகு வெந்தயத்தூள் சேர்த்துக்கோம். இப்போ நம்ம இந்த ஊறுகாய் கூட சேர்த்துக்கோம். கடைசியாக நம்ம மீத இருக்க எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு அது கூட சேர்த்துக்கணும். அது ஆறுன ஊறுகாயும் ஆறணும், இந்த எண்ணெயும் ஆறணும், அதுக்கப்புறமா அது மேலே ஊற்றி விட்டுறணும், அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். ஊறுகாய் நல்லா ஆறினவுடனே இதை மேலால் ஊற்றுவோம், நான் ஆறினவுடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஊறுகாய் நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஒரு கண்டெய்னரில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது மேலே ஆற வச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த கலரும் சேர்க்கலை, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணால் கலர் போடுறதுனா அது உங்கள் விருப்பம், ஆனால் கலர் வந்து ஊறுகாய் போடுறோம் சீக்கிரம் கெட்டு போயிடும், அதனால் வந்து இப்படி செஞ்சீங்கன்னா 6 மாதம் கூட கெட்டு போகாது. எண்ணெய் மட்டும் நல்லா மேலால் ஊற்றி வச்சிங்கன்னா கெட்டே போகாது. இது வந்து வெரைட்டி ரைஸ்லேருந்து ஒயிட் ரைஸ்லேருந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சைடிஷ். இதை நீங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பிரெட்டுக்கு கூட தடவி கொடுத்தா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.